சிக்கனை எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் சுவையாக தாங்க இருக்கும். ஸ்டார்டர்ஸ் வகையில் அதிகம் விற்பனை ஆவதில் தந்தூரி சிக்கனும் ஒன்று தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சுவையான தந்தூரி சிக்கன் கிடைச்சாலும் வீட்லேயே பக்குவமாக பதம் பார்த்து சமைச்சு சாப்பிட்றதுல இருக்கிற இன்பம் எத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் கிடைக்காதுங்க. அதனால் வீட்லேயே எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு சிக்கனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தாங்க வாங்கணும். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. எல்லா பீஸ்லேயும் இது போல் கீறிக்கணுங்க. அதனால் சிக்கனில் மசாலா நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நான் 3 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ். அடுத்து 1 கப்புக்கு கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். 1/3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி தேவையான உப்பு எடுத்துக்கிட்டு ஒன்றா கலந்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளாக போட்டு இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி விடணுங்க. இதை அப்படியே மினிமம் 1-2 ஹவர்ஸில் இருந்து 1-6 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம்ங்க. அப்புறம் தீ மூட்டி நெருப்பு கறியை தயார்படுத்திக்கலாம்ங்க. இப்போ கறியில் நெருப்பு நல்லா பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து பார்க்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறியிருக்குங்க. அடுத்து இந்த சிக்கன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோஸ்டரில் ப்ளேஸ் பண்ணி இந்த சிக்கனை நல்லா சுட்டு எடுக்கணுங்க. இது பக்கத்தில் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இது சுடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை எடுத்து தடவி முன்னும் பின்னுமாக திருப்பி இதை சுட்டி எடுக்கணுங்க. இது முழுசாக ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் போதுங்க. சார்கோலில் நல்ல நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னா நம்ம 1-1 ட்ரிப்லேயும் 20 நிமிஷன்ற விதத்தில் 7 துண்டுகளை ஒன்றா போட்டு சீக்கிரம் சுட்டி எடுத்துடலாம். இந்த சிக்கன் தந்தூரி கூட புதினா சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு தாங்க என்னோட ஆசை. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கன் தந்தூரி இஸ் ரெடி நவ். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே போல் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.